10th maths trigonometry example 6.16. Prove that 1 plus cot a plus tan a into sin a minus cos a divided by secant cube a minus cosecant cube a is equal to sin square a into cos square a. LHS is enadhu idu eludhikonga. இதில் வந்து நான் நியூமரேட்டருக்கு தனியாக சால்வ் பண்ண போகிறேன், டினாமினேட்டருக்கு தனியாக சால்வ் பண்ண போகிறேன். அப்புறம் ரெண்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூமரேட்டர் எழுதியிருக்கிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவே கொண்டும் இதில் இருக்கிற வேல்யூ கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 இன்டு சைன் ஏ என்னது சைன் ஏ, 1 இன்டு மைனஸ் காசி என்னது மைனஸ் காசி ஏ, அடுத்து காட் ஏ இன்டு சைன் ஏ என்னது ப்ளஸ் காட் ஏ சைன் ஏ மைனஸ் காட் ஏ இன்டு காஸ் ஏ, அடுத்து ப்ளஸ் டான் ஏ இன்டு சைன் ஏ என்னது ப்ளஸ் ப்ளஸ் டான் ஏ இன்டு மைனஸ் காஸ் ஏ மைனஸ் டான் ஏ இன்டு காஸ் ஏ. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். காட் ஏக்குள்ள ஃபார்முலா என்னது காஸ் ஏ பை சைன் ஏ இன்டு சைன் ஏ மைனஸ் காட் ஏ ஃபார்முலா என்னது காஸ் ஏ பை சைன் ஏ இன்று காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. டான் ஏ ஃபார்முலா என்னது சைன் ஏ பை காஸ் ஏ மைனஸ் டான் ஏ என்னது சைன் ஏ பை காஸ் ஏ இன்று காஸ் ஏ. இந்த காஸ் ஏக்கும் காஸ் ஏக்கும் கட் ஆயிரும், இந்த சைனேக்கும் இந்த சைனேக்கும் கட் ஆயிரும். சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஏ, அடுத்த சிம்பல் என்னது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ அடுத்து மைனஸ் சைன் ஏ. இப்போ மைனஸ் காஸ் ஏக்கும் ப்ளஸ் காஸ் ஏக்கும் என்னதாயிரும் கட் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி சைன் ஏயும் மைனஸ் சைன் ஏயும் என்னதாயிரும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் என்னது சைன் ஏ இன்டு காஸ் ஏ. இங்கே எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், காஸ் ஏ கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் காஸ் கியூப் ஏ அடுத்து ப்ளஸ் சைன் கியூப் ஏ சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை ஓகே. இதுதான் நம்மளுக்கு நியூமரேட்டர் கிடைச்ச வேல்யூ. அடுத்து டினாமினேட்டருக்கு கால்குலேட் பண்ணலாம். சீக்கன் கியூப் ஏ மைனஸ் கொசிகன் கியூப் ஏ. சீக்கன் கியூப் ஏனா 1 பை காஸ் கியூப் ஏ மைனஸ் கொசிகன் கியூப் ஏனா 1 பை சைன் கியூப் ஏ. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. காஸ் கியூப் ஏ சைன் கியூப் ஏ இந்த ஒன்று கொண்டு எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், சைன் கியூப் ஏயெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். சைன் கியூப் ஏ அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் காஸ் கியூப் ஏ. இந்த ஒன்று எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், காஸ் கியூப் ஏயெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு என்னது டினாமினேட்டர். எல்ஹெச்எஸ் என்னது நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர்.
நீங்க வந்து இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ கூட அசைன் பண்ணிக்கலாம். எக்ஸ் அண்ட் டினாமினேட்டருக்கு ஒயின்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டைரக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், எல்ஹெச்எஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இது கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நியூமரேட்டரில் என்ன கிடைச்சிது நம்மளுக்கு, சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ காஸ் ஏ கிடைச்சிது. டினாமினேட்டரில் என்ன கிடைச்சிருக்கு, சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் கியூப் ஏ இன்டு சைன் கியூப் ஏ. இப்போ இது டிவிஷனில் இருக்குது, நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதலாம். சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ சைன் ஏ இன்டு காஸ் ஏ இன்டு, இந்த டேர்ம் அங்கே போகும்போது நம்மளுக்கு அப்படியே இன்வர்ஸில் மாறும். இது நம்ம அப்படியே இன்வர்ஸில் எழுதணும், காஸ் கியூப் ஏ இன்டு சைன் கியூப் ஏ டிவைடட் பை சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ. இப்போ இந்த சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏக்கும் இதுக்கும் நம்மளுக்கு என்னதாயிரும், கட்டாயிரும், சேமாக இருக்குது. ஸோ ரிமைனிங் டேர்ம் என்னது, காஸ் கியூப் ஏ இன்டு சைன் கியூப் ஏ. காஸ் கியூப் ஏன்னு காஸ் ஏ இன்டு காஸ் ஏ இன்டு காஸ் ஏ. காஸ் ஏ த்ரீ டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன கிடைக்கும், காஸ் கியூப் ஏ. காஸ் ஏ இன்டு காஸ் ஏ இன்டு காஸ் ஏ. சைன் கியூப் ஏ எப்படி எழுதிக்கலாம், சைன் ஏ இன்டு சைன் ஏ இன்டு சைன் ஏ. கீழே என்னது இருக்கு, டினாமினேட்டர்ல என்னது இருக்கு, சைன் ஏ இன்டு காஸ் ஏ. ஒரு காசியக்கும் ஒரு காசியும் கட்டாயிரும், சைன் ஏக்கும் சைன் ஏ கட்டாயிரும். ரிமைனிங் என்னது, காஸ் ஏ இன்டு காஸ் ஏ என்னது காஸ் ஸ்கொயர் ஏ, சைன் ஏ இன்டு சைன் ஏ என்னது சைன் ஸ்கொயர் ஏ. ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சைன் ஸ்கொயர் ஏ இன்டு காஸ் ஸ்கொயர் ஏ. சரியா, ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது.